ஹாய் சுனிதா, எனக்கு நீங்க இப்ப சொல்லிட்டு அப்படி பாக்கலாங்க. நந்தினி ஆதித்யா லவ் பண்ற விஷயத்த தன்னோட அண்ணா அணி கிட்ட சொல்லும்போது அந்த விஷயத்த கேட்டுட்டு சுபாஷ் பாத்தீங்கன்னா ஆதித்யா மேல சம்பவத்துல இருக்காருங்க. ஆதித்யா நந்தினி நினைச்சு ரொம்ப டென்ஷன் இருக்காரு. ஏன்னா நந்தினி வந்து அவரோட குடும்பத்தார் கிட்ட சாதக சொல்ல போயிருக்கா, அவருக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு ஆதித்யா வந்து ரொம்ப டென்ஷன் இருக்கும்போது சமீர் நித்யா வந்து ஆதித்யா வந்து சமாதானப்படுறாங்க. அந்த சமயத்துல நித்யாவும் சமீரும் ஆதித்யாவும் மூணு பேர் பேசிட்டு இருக்கிறத பாத்துறாருங்க. நம்ம நித்யாவுடைய அப்பா பாக்குறது மட்டும் இல்லாம அவருக்கு பாத்தீங்கன்னா ஆதித்யா லோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம், ஆதித்யா நந்தினி லோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் நித்யா பக்கம் தெரிய வருது. ஆனா நித்யா பக்கம் ரொம்ப டென்ஷனா சமீர் கிட்டையும் நித்யா கிட்டையும் ரொம்ப கோமா பேசுறாருங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோமா வந்து ஆதித்யாவோட சட்டை புடிச்சு என்ன கேக்குறாங்கன்னா, எதுக்காக இப்படி ஒரு நம்பிக்கை சொல்வதை வந்து நீ பண்ண அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோமா கேக்குறது மட்டும் இல்லாம உனக்கு என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் லோ பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்து ஆதித்யா கிட்ட ரொம்ப கோமா கேட்கும்போது நித்யா சமீர் நித்யாவோட அப்பா பாத்தீங்கன்னா சுபாஷ் வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா சுபாஷ் பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. கடைசியா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆதித்யா நந்தினுடைய கல்யாணத்துக்கு வந்து நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாருங்க. ஆதித்ய நந்தினுடைய பிராபலத்தால நித்யா சமீரால பாத்தீங்கன்னா அதை நினைச்சு அவங்களால சீரியலுக்கான ஸ்கிரிப்டை வந்து எழுத முடியலங்க. ஆதித்யா நந்தினி பாக்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகும்போது சமீர் ஆதித்யாவை தடுக்கிறாங்க. தடுக்கும் போது சமீர் கையில இருக்கக்கூடிய ஆதித்யா நந்தினுடைய மேரேஜ் சர்டிபிகேட் வந்து கீழே விழுது. அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை நந்தினி அம்மா படிச்சு பார்த்துட்டு அதிர்ச்சி அடைறாங்க. இதுக்கு பிறகு ஆதித்யா நந்தினுடைய காதல் வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் என்ன மாதிரி சவால்களை வந்து அவங்க சந்திக்க போறாங்க நெக்ஸ்ட் எபிசோட் அப்படியே சொல்றாங்க. இது மாதிரி நினைத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்படின்னு ஜேடிவி ஜெய் என்ற சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எபிசோட் அப்படியே உங்களுக்கு முடிஞ்சு பிடிக்கிறது நான் உங்களுக்கு ஜெய்.